வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர் நம்ம இந்த பிரீஸ்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் டேடா பேஸ் கனெக்ஷன்ஸ் எப்படி ஒரு டேட்டா பேஸை நம்ம வெப்சைட் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்ம சர்வரை நம்ம ஆன் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ் நம்ம டைப் பண்ணோம் ஸோ லோக்கல் ஹோஸ் டைம் பண்ணி நம்மளுக்கு டேஷ் போர்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதோட டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஹெச்பி மை அட்மின் இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணணும்னா நம்மளுடைய டேட்டா பேஸோட ஹோம் பேஜுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த டேடா பேஸ் ஹோம் பேஜில் போய் நம்ம வந்து டேட்டாபேஸ் நம்ம கிளிக் பண்ணணும்னா கிரியேட் டேடாபேஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இதில் போய் நம்மளோட டேடபேஸோட நேம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் ஸோ யூஸர் டிபி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலேஷன்ஸ் அண்ட் கிரியேட் ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் டேபிள் ஆப்ஷன் காமிக்கும் ஸோ கிரியேட் டேபிள் ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி நம்ம வேலையை இன்சர்ட் பண்ணுறது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒரு டேட்டாபேஸ் பேஸ் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு டேட்டா பேஸை ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதுக்கான நம்ம கோட் பார்ப்போம் ஸோ நம்ம ஒரு ஃபைல் பிஹெச்பி ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபைலை எப்படி அந்த டேட்டா பேஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர் மெயின் திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அந்த ஃபோர் மெயின் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் செகண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் பாஸ்வேர்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா நேம் ஸோ டிபி நேம் ஸோ இந்த ஃபோர் மெயின் திங்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஸோ இந்த ஃபோர் மெயின் திங்ஸ் நம்ம எங்கே போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ் போனால் ஸோ டேட்டா பேஸ் தென் டேட்டா பேஸ்ல யூசர் அக்கவுண்ட்ஸ் இருக்கும் ஸோ யூசர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் தென் ரூட் ஹோஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸோ பாஸ்வேர்ட் நம்ம எதுவும் செட் பண்ணலை ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை ஃபில் பண்ணலாம் ஸோ நம்மளோட ஹோஸ்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஸோ ஹோஸ்ட் நேம் தென் லோக்கல் ஹோஸ்ட் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா தென் ரூட் பாஸ்வேர்ட் நம்ம எது செட் பண்ணல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேடா பேஸோட நேம் ஸோ டேட்டா பேஸ் நேம் டேடா பேஸ் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் யூசர் டிபின்னு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம டே டேடா பேஸ் நேம் போயிட்டு தென் யூசர் அண்டர் ஸ்கோர் ஆஃப் டிபி ஸோ நம்ம இந்த ஃபோர் மெயின் திங்ஸ் ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டா பேஸ்கூட கனெக்ட் பண்ணணும் ஸோ நம்ம டேட்டாபேஸ் இந்த ஃபைல் நம்ம டேடா கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூ ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாலர் கான் ஒரு வேரியபல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மை எஸ்கியூலை ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் மை எஸ்கியூலை அண்டர் ஸ்கோர் ஆஃப் கனெக்ட் ஸோ நம்மளோட வேரியபுள் உள்ள நம்ம பாஸ் பண்ணணும் ஸோ டாலர் அண்டர் ஸ்கோர் ஆஃப் ஹோஸ் நேம் டாலர் தென் யூசர் நேம் டாலர் ஆஃப் யூசர் பாஸ்வேர்டு தென் டாலர் டாலரோட டேடாபேஸ் நேம் ஸோ டேட்டாபேஸ் நேம் நம்ம உள்ளே பாஸ் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட கனெக்ஷன்ஸ் ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ கனெக்ட் பண்ணது நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இஃப் கண்டிஷனில் ஸோ டாலர் கான் உள்ள பாஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ கனெக்ஷன் நம்மளுக்கு சக்ஸஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ன்ற மெசேஜ் நம்மளுக்கு வரணும் ஸோ ஆஃப் கனெக்ஷன் சக்ஸஸ் ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ் மெசேஜ் இருந்துச்சு ஸோ இப்போ கனெக்ட் நம்மளுக்கு ஆகலை ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வரணும் ஸோ கனெக்ஷன் ஃபெயில்டு ஸோ நம்மளுக்கு மெசேஜ் நம்மளுக்கு ரிட்டன் ஆகணும் ஸோ சேவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ரௌஸில் போய் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ன்ற மெசேஜ் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸில் ஏதாவது நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம ராங்காக கொடுத்துட்டோம்னா ஸோ நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது ஸோ நம்ம இப்போ டேட்டா பேஸ் நேமில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் டிபி மட்டும் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு நம்ம டேட்டா பேஸ் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை ஸோ இப்படி தான் நம்ம டேடா பேஸ் கனெக்டாக நம்ம செக் பண்ணுறது ஸோ யூசர் டிபி ஜெனெட் பண்ணுறது கனெக்ஷன் சக்ஸஸ் என்ற மெசேஜ் நம்மளுக்கு வந்துருச்சு இப்படி தான் நம்மளோட டேட்டா பேச நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ அந்த டேபிள் எப்படி ஒரு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ